இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து இணைத்தோடும் சீரியலை பார்க்கும்பொழுது எனக்கு உச்சக்கட்ட கோபம், கடுப்பு, வெறுப்பு எல்லாம் யார் மேல வந்துச்சுன்னா யூஸ்வலா அந்த கண்மணி மேல வரும், சில சமயம் வெற்றி மேல வரும். இதுல புதுசா இன்னைக்கு ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நந்தினி அப்படிங்கிற ஒரு ஆள். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, கமலாவை கூப்பிட்டு நந்தினியும் கமலாவும் கிளம்பி போய் அபி கிட்டக்க அபி தப்பு பண்ண மாதிரி பேச போறாங்க. அதுதான் பேச போறாங்க கமலாங்கிறது நந்தினிக்கு தெரியும். அபி பண்ண தப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கணவர் அவர் நான் அவரே வந்து தான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நம்பும் பொழுது நீ கொலை செஞ்சிருக்க மாட்டாடா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அவர் அவ்வளோ பெரிய லாயர் ஜட்ஜி அவர் அவர் லா வாதாரத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இவங்களுக்காக கேஸ் எல்லாம் வந்து முடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா கடைசி நிமிஷத்துல நந்தினி கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு இவர் போய் ஆஜராகி சம்மணம் இல்லாமல் அந்த கத்தியே கிடைக்கல, தேவையில்லாத வேலை யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. நேராக போயிட்டு என்ன பண்ணார், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவங்க அப்பாவுக்கும் அவமானத்தை கொடுத்து இந்த பொண்ணு பிரெக்னெண்டாக இருக்க பொண்ணுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்து அவர் பேசாமல் நேராக கிளம்பி எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம உண்மையாக சொல்லிருக்கலாம், நந்தினிக்காக நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அங்கே போக வேணாம் ஜெயிலுக்கு நான் போயிட்டு 6 வருஷத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து அதெல்லாம் பண்ணாமல் நேராக கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த அபி என்ன பண்ணாங்க, நந்தினியை காப்பாற்ற தான் கணவர் போயிட்டாங்கிறது தெரியாமல் அவங்க தனியாக இருந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து இப்போ ஒரு கலெக்டர் ஆகி குழந்தையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. இப்போ அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பிரச்சனை ஆகிடுச்சு, எல்லாரும் அவங்கள வந்து சாபம் போடுறாங்க. இப்போ நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் வெற்றிட்டேன் அதனால வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒவ்வொரு எபிசோடும் ஐயோ என்னமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு வாயை திறந்து போய் அழகத்தவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்காக தான் கொலை பண்ணான் வெற்றி சாரி அந்த கேஸில் வந்து ஒத்துக்கிட்டான் இப்போ கொலை பண்ணது நான் அவன் போய் வந்து எனக்காக பழி ஏற்றுக்கிட்டான் அதனால வந்து அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல நீயே அதுக்காக குழந்தைய கொன்ன அப்படின்னா குழந்தையெல்லாம் கொல்லலை இதான் குழந்தை அப்படின்னு அபி சொன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை கடைசி வரைக்கும் இழுத்து எப்போ பார்த்தாலும் நந்தினியை பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் நான் கேட்கணுன்னு இருக்கே இதெல்லாம் நான் பண்ணணும்னு இருக்கே அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் மாட்டிக்கூடாது, சுயநலமாக உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கணும். அதுக்காக வந்து அபியோட வாழ்க்கையோ இல்லை வந்து வெற்றியோட வாழ்க்கையோ எப்படி பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்க கேரக்டர் நினச்சா நம்ம எரிச்சலும் கோபமும் தான் வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.